வெல்கம் பேக் டு ஸ்பேரோ கேமிங் சேனல். நான் தான் உங்கள் ஸ்பேரோ பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன் சுபியோட கில்டு ரிவீல், அப்புறம் மோகன் சுபி திருப்பி ரீஜன் வரப்போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில், அப்புறம் பார்த்திங்கன்னா எதுக்கு ஹேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு என்னோட கருத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த கில்டு ரிவீல் எப்படி கிடச்சிது, அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும்ல, எப்படி கிடச்சிதுன்னு நானே சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்டர் டான் கேமர் அவர் தான் பார்த்திங்கன்னா அவங்க கில்டு உள்ளே போய், அதாவது அவங்க கில்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து, நேற்று நாங்கள் எடுத்து வச்சுருந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஐடி கில்டு ஐடி இருந்திருக்கோம்ல, அதை அந்த கில்டு ஐடி எடுத்து அவங்க கில்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு உள்ளே போய் அதுலேருந்து ஒரு ஒரு பிளேயர், அதாவது 29 பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க, அந்த 29 பிளேயரோட இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு வீடியோவாக நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. அவரோட வீடியோ இன்னும் பார்த்தீங்கன்னா டான் கேமர்கிட்ட அந்த ஹேக்கர் பேசியிருக்காரு. அந்த எல்லா ப்ரூஃபுமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சேனலில் கூடிய விரைவில் ஒரு 100% ப்ரூஃபோடு உங்களுக்கு வந்துடும் வீடியோ. கண்டிப்பாக அவரோட சேனல் அந்த வீடியோ குரூப்பில் வீடியோவில் போய் செக் பண்ணுங்கள். இதை விட இன்னும் ஒரு அவர்கிட்ட பேசின, அதாவது டான் கேமர்கிட்ட அந்த ஹேக்கர் பேசின வீடியோ எல்லாமே ஒரு ப்ரூஃபோடு அவர் போடுறதான் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ப்ரூஃப் எடுத்து கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், எதுக்கு ஹேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பப்ளிசிட்டிக்காக மட்டும்தான் ஹேக் பண்ணியிருக்காங்க. 100% உண்மை, பப்ளிசிட்டிக்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. அவங்களுக்கு தேவை இப்போதைக்கு பப்ளிசிட்டி. இந்த டாப் ரீஜியன் ஹேக் பண்ணி போயிட்டால் எல்லோரும் நம்மளை பற்றி வீடியோ போடுவாங்க, பேசுவாங்க, நம்ம ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு பப்ளிசிட்டிக்காக மட்டும்தான் இந்த வீடியோ இந்த மாதிரி பண்ணி அவங்க வந்து ரீஜன் போயிருக்காரு. அப்புறமா பார்த்திங்கன்னா அவரோட ஐடி போயிருச்சுன்னு சொல்லியிருந்தேன். கன்ஃபார்மாகவே பார்த்திங்கன்னா அவரோட ஐடி போயிருச்சு, அதாவது அந்த கிராண்ட் மாஸ்டரில் டாப் 1 இருந்த ஐடி போயிருச்சு. அப்புறம் எப்பட்றா அவர் திருப்பி வருவார், அதான் ஐடி போயிருச்சே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னொரு ஐடி அதே கில்டுலேயே இன்னொரு ஐடி இருக்குது, அந்த ஐடியை வச்சு அவர் வந்து திருப்பி கிராண்ட் மாஸ்டர் வரப்போகிறாரு, அதாவது டாப் அதே டாப் 1 வரப்போகிறதா அவரே அவர் சேனலில் வீடியோ போட்டிருப்பார். இது வந்து ஒரு எப்போ போட்ட வீடியோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் சேனலில் அப்டேட் பண்ண வீடியோ. அடுத்ததாக என்னென்ன விஷயம் வெளில தெரிஞ்சுது எனக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை இந்த வீடியோ நான் ஃபஸ்ட் போடுறதாவே கிடையாது. சரி இதுக்கப்புறம் வேண்டாம், இவர் வந்து ஐடியும் பேன் பண்ணிட்டாங்க ரீஜியன்லேயும் இப்போ இல்லை, அப்புறம் எதுக்கு இவரை பற்றி வேஸ்ட்டாக போட்டுக்கிட்டே அப்படின்னு பார்த்தா, வந்து ஒரே டக்குன்னு அவரோட சேனல் எடுத்து அப்டேட்டை பார்த்தா 2 hours பிஃபோர் பார்த்திங்கன்னா ஐ வில் பேக் சூனுன்னு ஒரு இது போட்டிருந்தாரு. அப்புறம் என்னோடய சேனல்லே பார்த்திங்கன்னா நான் திருப்பியும் ரீஜனுக்கு வருவேன் அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்தே பார்த்திங்கன்னா சரி இது எதுக்கு விட்டுக்கிட்டு ரீஜன் வர்றவங்களோட கில்டு ரிவீல் நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு, எந்த தப்பும் இல்லை நம்ம மேலே அப்படின்றதுக்காக தான் இந்த கில்டு ரிவீலை நான் கொண்டு வந்தேன். அந்த கில்டு ரிவீலில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதோடய மெம்பர்ஸுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கம்மி தான், எல்லாருமே புது பிளேயர்ஸாக இருக்காங்க. யாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓல்டு மெம்பர்ஸ், அதாவது இவங்க ஒரு ஃபாண்ட் மெயின்டைன் பண்ணுறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கில்டு ஆனால் ஃபாண்ட் எதுவும் மெயின்டைன் பண்ணாமல் தான் இருக்காங்களா, இல்லை வந்து இந்த மாதிரி போகிறதுனால எல்லோரும் லெஃப்ட் ஆகிருக்காங்களா அப்படின்றது தெரில. ஆனால் ஹிந்தி பிளேயர்ஸ் முதல் கொண்டு ஹிந்தி பிளேயர்ஸ் இருக்காங்க, எல்லாம் ஒரு கலந்த ஒரு கில்டாக தான் தெரியுது. 4 கில்டு, ஆனால் 4 கில்டு ஆக்டிங் லீடர் பார்த்திங்கன்னா நம்ம மோகன் சுபி இருக்கார், அதாவது இன்னொரு ஐடி, கிராண்ட் மாஸ்டர் ஐடி கிடையாது, இன்னொரு ஐடி வந்து ஆக்டிங் லீடரில் இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு டவுட் என்ன வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே அதில் ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா மோகன் சுபி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ வாங்க நம்ம கில்டு ரிவீல் பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எடுத்ததுமே நம்ம மோகன் சுபி, இது பார்த்திங்கன்னா இதுதான் சொன்ன, அது வந்து இன்னொரு ஐடி, அதாவது மோகன் சுபியோட இன்னொரு ஐடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது மிஸ்டர் தேவ் நாட் 5 level 68 அவரோட கில்டில் தான் இருக்கார், அதே கில்டு இந்த ஹேக்கர் கில்டில் தான் இருக்கார். அடுத்ததாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூர்யான்னு நினைக்கிறேன், ஆர்ஓ சூர்யான்னு ஏதோ பேர் வச்சுருக்காங்க. இவரும் பார்த்திங்கன்னா அந்த ஹேக்கர் கில்டில் தான் இருக்கார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அசுரன், இவர் தான் பார்த்திங்கன்னா கில்டு லீடர் level 42 சம்திங், இப்போ ரீசெண்டாக தான் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வேணுன்னே தான் அவர் கில்டு லீடராக போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அடுத்ததாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் புரியலை பாருங்கள், எம்கே பர் பிஏஆர் எம்கேன்னு ஏதோ போட்டிருந்தது, அதுவும் ஒரே கில்டு, இவங்க கில்டு தான்.
பார்த்தீங்கன்னா இது வந்து பேனான ஐடி, இந்த ஐடி பேன் ஆயிடுச்சு கன்ஃபார்மாகவே. அதிலே ஆன்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது ரீஜன் டாப் ஒன்ல இருந்துட்டு ஒரு நாள் ஆஃப்லைன்லாம் விட மாட்டாங்க ஐடியை. ஆனால் இவர் விட்டுருக்காரு அப்படின்னா என்ன அப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஐடி, சோலி முடிஞ்சிருச்சு அந்த ஐடிக்கு. ஓகேவா, இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, இன்னும் இருக்குது, இந்த ஹிந்தி பிளேயர்லாம் இருக்கானுங்கன்னு சொன்னல அதுக்கான ப்ரூஃப் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது யார், இது பாருங்கள் ஹிந்தி பிளேயரு, ஹிந்தி பிளேயரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரின்ஸ், இது தமிழ் பிளேயர் தான், பிரின்ஸ் ஆக்கா ஏதோ பேர் இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குகன் எஃப்எஃப், இது ஒரு கண்டிப்பாக தமிழ் பிளேயர், ஏன்னா கீழே பாருங்கள் தமிழண்டா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் டான் கேமர், அவரோட சேனலில் கண்டிப்பாக இன்னும் நிறையா ப்ரூஃப், இதை விட நிறையா ப்ரூஃபோட ஒரு வீடியோ வரும், அதையும் கண்டிப்பாக செக் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வர நடுவில் விட்டு விட்டு பேசுகிறேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, இந்த ரிவியூவில் முடிச்சிக்கலாம் இதோட. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அவங்களோட மெம்பர்ஸ், அதாவது எல்லா மெம்பர்ஸையும் நம்ம ஷோ பண்ணியிருப்போம். ஷோ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓரளவு 50 something, எனக்கு தெரிஞ்சு அந்த பழைய கில்டுக்கு மாதிரியே தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கில்டுக்கான இதே இல்லை. ஏன்னா ஒரு ஃபாண்ட் மெயின்டைன் பண்ணல, 29 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க, 49 மெம்பர்ஸ் பாருங்கள் டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 49 மெம்பர். இங்கே பாருங்கள் யாருமே எனக்கு ப்ளே பண்ணுற மாதிரியே தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் அந்த ரேஞ்சில் தான், 48-40 அந்த மாதிரி தான். இவங்க எப்படின்னா உள்ள ரெக்வஸ்ட் கொடுத்தவங்க எல்லாரையும் அக்செப்ட் பண்ணி விட்டுருக்காங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோ, நல்ல ஒரு அப்டேட்டோட உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.